ஓம் சாந்தி. 4/2/2021 சாகார முரளி ஞான சிந்தனை. கள்ளங்கபடமற்ற தந்தையின் வழி. இனிமையான குழந்தைகளே, இப்போது அமிர்தத்தை குடியுங்கள். விகாரங்கள் என்னும் விஷத்தை விட்டுவிடுங்கள். ஆத்மாக்களின் வீடு என எதுவும் கிடையாது. ஆத்மா நிராகாரமாக உள்ளது. ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளும் நடிப்பதற்காக எவ்வளவு நடிப்பு பதிவாகியுள்ளது. ஈஸ்வரன் ஒருபோதும் துக்கத்தை கொடுக்க மாட்டார். இந்த சமயத்தில் இருப்பதே துக்கதாமமாகும். மாயையாகிய ராவணன் காமச்சிதையில் அமர்த்தி சுடுகாட்டு பிணங்களாக்கிவிட்டான். தந்தை வந்து முட்களை மலர்களாக்குகிறார். அனைவரும் ஒருவரை ஒருவர் முள்ளாகி துன்புறுத்துகின்றனர். அதாவது காமக்கோடாரியை வீசுகின்றனர். இது முட்கள் நிறைந்த காடு எனப்படுகிறது. சத்தியுகம் அல்லாவின் தோட்டம் எனப்படுகிறது. பாபா முழு உலகின் ராஜ்ய பாக்கியத்தை கொடுக்கிறார். கள்ளங்கபடமற்ற பொக்கிஷம் சிவன் எனப்படுகிறார். விலைமாதர்கள், அகலிகைகள், பூனி போன்றவர்கள் என அனைவரையும் தந்தை உலகின் எஜமானன் ஆக்கிவிடுகிறார். கிரந்தங்களிலும் கூட பரம்பித பரமாத்மாவை அகாலமூர்த்தி என்று சொல்கின்றனர். தந்தை மகா காலன், காலனுக்கெல்லாம் காலன். அந்த காலனோ ஒருவர் இருவரைத்தான் அழைத்து செல்வார். நானோ அனைத்து ஆத்மாக்களையும் அழைத்து செல்வேன். ஆகையால் மகா காலன் என சொல்கின்றனர். தந்தை வந்து குழந்தைகளை எவ்வளவு புத்திவானாக ஆக்குகிறார். ஒருவேளை சதா நாடகத்தின் நினைவிருந்தால் ஒருபொழுதும் சோர்ந்து விட மாட்டோம். குஷி காணாமல் போகாது. ஏனெனில் இந்த நாடகம் நன்மை செய்யக்கூடியதாக இருக்கிறது. நன்மையற்ற காட்சியில் கூட நன்மை அடங்கியிருக்கிறது. அவ்வாறு புரிந்து கொள்ளுங்கள். சதா குஷியாக இருங்கள். தந்தை நிராகாரியாக இருப்பது போல ஆத்மாவும் கூட நிராகாரியாகும். சாஸ்திரங்களில் அங்கங்கே அது பெயர் உருவத்திற்கும் அப்பாற்பட்டது என எழுதப்பட்டுள்ளது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குருநானக், சீக்கிய மத தலைவரான குருநானக் வந்து 500 வருடங்கள் ஆகியுள்ளது. மீண்டும் எப்போது வருவார் என்பது உங்களுக்கு தெரியும். அவருடைய ஆத்மா ஜோதியோடு ஜோதியாக ஐக்கியமாகிவிட்டது என அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் சொல்வீர்கள். இப்போதிலிருந்து 4500 வருடங்களுக்கு பிறகு குருநானக் வருவார். உங்களின் புத்தியில் முழு உலகத்தின் வரலாறு புவியியல் சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. அதில்லாத சீக்கியர்கள் அமிர்த சரசில் என்ற ஒரு குளம் வைத்திருக்கிறார்கள். அந்த குளத்தை திருவிழா நாட்களில் மிகுந்த ஆரவாரத்துடன் சுத்தப்படுத்துகிறார்கள், மண்ணை வெளியேற்றுகிறார்கள். ஆகையால் அதன் பெயரையே அமிர்த சரஸ் என வைத்துள்ளார்கள். அமிர்தத்தின் குளம். குருநானக் கூட தந்தையை மகிமை செய்துள்ளார். ஏக் ஓங்கார் சத்நாம். அவர் எப்போதும் சத்தியத்தை உரைப்பவர் என அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த குளத்தில் இருக்கும் நீரை பருகினால் அதுவே சொர்க்கத்திற்கு சென்று விடுவோம் என்ற அர்த்தத்தில் அந்த குளத்தை நீரை அங்கு அமைத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் ஞான அமிர்தம் தந்தை கொடுக்கின்றார். இது எங்கே? அந்த கங்கை நீர் எங்கே? கங்கை நீர் குளித்தால் நம்முடைய ஆத்மா சுத்தமாகி விடுமா? சரீரத்தின் அழுக்கு தான் கொஞ்சம் போகும். இன்னும் சொல்லப்போனால் இப்பொழுது மிகுந்த அழுக்காக இருக்கிறது. ஆகவே தந்தையின் நினைவு ஒன்றைத்தான் அமிர்தம் போன்றதாகும், ஆத்மாவை தூய்மையாக்கும். ஓம் சாந்தி. மணிமாலை பூஜைக்குரிய மணிமாலையை எல்லா தர்மத்தினரும் உருட்டுகின்றனர். பாபா கூறுகின்றார், 16108 மணிமாலையும் இருக்கிறது. பெரிய பெரிய கோயில்களில் வைக்கப்பட்டிருக்கும். பிறகு சிலர் எங்கிருந்தோ, இன்னும் சிலர் வேறு எங்கிருந்தோ உருட்டு தொடங்குவார்கள். பாபா பம்பாயில் லக்ஷ்மணராயனரின் கோயிலுக்கு சென்று கொண்டிருந்தார். சென்று மாலையை உருட்டி கொண்டிருந்தார். ராமா ராமா என ஜபித்து கொண்டிருந்தார். ஏனென்றால் மலர் என்பவர் ஒரு தந்தை தான் அல்லவா? மலரைத்தான் ராமா ராமா என சொல்கின்றனர். பிறகு முழு மாலையின் மீது தலை வைத்து வணங்குகின்றனர். கொஞ்சமும் ஞானம் இல்லை. கிறிஸ்தவ பாதிரிமார்கள் கூட கையில் மாலையை உருட்டியபடி இருக்கிறார்கள். யாருடைய மாலையை உருட்டுகிறீர்கள் என கேளுங்கள், அவர்களுக்கு தெரியாது.
கிறிஸ்துவின் நினைவில் உருட்டுகிறோம் என சொல்வார்கள். கிறிஸ்துவின் ஆத்மா எங்குள்ளது என்று கேளுங்கள், அவர்களுக்கு தெரியாது என்று சொல்வார்கள். கிறிஸ்துவின் ஆத்மா இப்போது தமோ பிரதானமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்களும் கூட தமோ பிரதானமாக பிச்சைக்காரர்களாக இருந்தீர்கள். இப்போது பிச்சைக்காரரில் இருந்து இளவரசனாக ஆகிறீர்கள். பாரதம் ஒரு காலத்தில் இளவரசனாக இருந்தது, இப்போது பிச்சைக்கார நிலையில் உள்ளது, மீண்டும் இளவரசாக மாறுகிறது. ஆக்குபவர் யார்? தந்தைதான். நீங்கள் மனிதனிலிருந்து இளவரசனாக ஆகிறீர்கள். பிரின்ஸ் ஆஃப் காலேஜ் என்று ஒன்று இருந்தது. அங்கு இளவரசர்களும் இளவரசிகளும் சென்று படித்து கொண்டிருந்தனர் என்ற வரலாறு கூட உண்டு. நீங்கள் இங்கே படித்து 21 பிறவிகளுக்கு சொர்க்கத்தின் இளவரசன் இளவரசியாக ஆகிறீர்கள். உண்மையான கண்டத்தை தந்தை ஸ்தாபனை செய்கிறார், பொய்யான கண்டத்தை ராவணன் ஸ்தாபனை செய்கிறான். ராவணனின் ரூபத்தை உருவத்தை எரிக்கிறார்கள். அர்த்தம் கொஞ்சம் கூட புரிவதில்லை. கடைசியில் ராவணன் யார் என்று கேளுங்கள், தெரியாதுன்னு. உண்மையில் பெண்களின் 5 விகாரங்கள் ஆண்களின் 5 விகாரங்கள், இதற்கு ராவணன் என சொல்லப்படுகிறது. அவரை கொன்று, ராவணனை கொன்று பிறகு தங்கத்தை கொள்ளை கொள்கின்றனர் என்று கூறப்பட்டிருக்கிறது. இன்றைய நிலையில் இது முட்கள் நிறைந்த காடு என இந்த பூமியை கூறப்படுகிறது. பம்பாயில் பபுல்நாத்தின் கோயிலும் உள்ளது. தந்தை வந்து முட்களை மலராக்குகின்றார். அனைவரும் ஒருவரை ஒருவர் முள்ளாகி துன்புறுத்துகின்றனர், அதாவது காமக்கோடாரியை வீசுகின்றனர். ஆகையால் இது முட்கள் நிறைந்த காடு எனப்படுகிறது. சத்யுகம் அல்லாவின் தோட்டம் என்று கூறப்படுகிறது. அதே மலர்கள் முட்களாகின்றன, பிறகு முள்ளிலிருந்து மலராகின்றனர். இப்போது நீங்கள் 5 விகாரங்களின் மீது வெற்றியை அடைகிறீர்கள் என்று தந்தை கூறுகின்றார். நீங்கள் இந்த ஒரு பிறவி விஷம் குடிப்பதை நிறுத்த முடியாதா என்ன? நான் உங்களுக்கு அமிர்தம் கொடுத்து அமரர்களாக ஆக்குகிறேன். நீங்கள் தூய்மையை அடைவதில்லை. விஷமின்றி சிகரெட் மது இல்லாமல் இருக்க முடியாதா? எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையாகிய நான் கேட்கின்றேன், கூறுகின்றேன். பழைய உலகின் விநாசம், புதிய உலகின் ஸ்தாபனை செய்வது என்பது என்னுடைய காரியம்தான் என்று தந்தை கூறுகின்றார். ஆகவே தூய்மை அடையுங்கள் என்றுதான் தந்தை நமக்கு கூறுகின்றார், வரதானம் கூறுகின்றார். ஓம் சாந்தி. பாபா வரதானத்தில் கூறுகின்றார், குஷி போன்ற உணவுதான் ஆத்மாவை சக்திசாலியாக மாற்றிவிடுகிறது. குஷியை போன்ற டானிக் எதுவும் இல்லை என்றும் கூட சொல்கிறார்கள். இதற்காக நாடகத்தின் கவசத்தை நல்ல முறையில் காரியத்தில் பயன்படுத்துங்கள். ஒருவேளை சதா நாடகத்தின் நினைவு இருந்தால் ஒருபொழுதும் சோர்ந்து விட மாட்டோம், குஷி காணாமல் போகாது. ஏனெனில் இந்த நாடகம் நன்மை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆகையால் நன்மையற்ற காட்சியில் கூட நன்மை அடங்கியுள்ளது. அவ்வாறு புரிந்து கொண்டு சதா குஷியில் இருங்கள் என்று தந்தை கூறுகின்றார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஆன்மீக ஸ்திதியின் பயிற்சி மூலம் அமைதி மற்றும் சுப பாவனை நிரம்பியவர் ஆகுக என்ற தலைப்பில் அவ்யக்த சமிச்சைது 4வது நாள் பாடத்தை பார்ப்போம். எவ்வாறு இந்த தேகம் தெளிவாக தென்படுகிறதோ அதே போன்று தனது ஆத்மஸ்வரூபம் தெளிவாக தென்பட வேண்டும், அதாவது அனுபவத்தில் வர வேண்டும். நெற்றி அதாவது புத்தியின் நினைவு அல்லது திருஷ்டி மூலம் ஆத்மஸ்வரூபம் தவிர வேறு எதுவும் தென்படக்கூடாது அல்லது நினைவிற்கு வரக்கூடாது. இவ்வாறு நிரந்தரமான தபஸ்வியாக ஆகுங்கள். அப்பொழுதுதான் ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் நன்மைக்கான சுபபாவனை உருவாகும். ஓம் சாந்தி.